யுவராஜ் வந்துட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் சில 1999 போஸ்டர் போட்டு 2000 ரிலீஸ் பண்ண தெனாலி படம் தான் என்னுடைய முதல் படம். அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிக்க அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு டைமும் இல்லை, அது வந்து தோணவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன்ல பிஸியா இருக்கிறதுனால கண்டினியூஸா டைரக்ஷன்லயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து தெலுங்கு படம் கன்னட படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கேப்ல வந்து நான் நடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய ப்ரொஃபஷனல் ஆகிருப்பேன் நடிப்பு நடிப்பு தொழில். ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் 10 வருஷத்துக்கு மேல என்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த ரெண்டு பேர் ஹரிஷ் சபரி அண்ட் சரவணன், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு மலையாள படம் ஆண்ட்ராய்டு ஜெப்பன்ங்கிற ஒரு படத்தை வந்து நீங்கள் பாருங்களோ பார்த்துட்டு அதை நீங்கள் நினச்சி கொடுக்கணும், நாங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நினச்சி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் கரெக்டாக அந்த தேதியிலலாம் படம் பண்ண முடியல. ஸோ ரைட்ஸும் வாங்குறாங்க, சரி இவங்க டைரக்ஷன்னு சொல்லி வந்தாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் வந்து முடியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானே தயாரிங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் 20 இயர்ஸ் மறுபடியும் ஆர்கே சேலன்ஸில் இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு முன் வந்தேன். அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு ஆக்சுவலாக போன வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிற படம் இந்த வருஷம் பிப்ரவரி ஆயிடுச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து அதே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இப்போது அதுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாக வந்து இந்த படத்தை வந்து இப்போ நான் தயாரிக்கிறேன். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி ஒரு மாதம் கிட்டத்தட்ட 30 days வந்து அவுட்டோர் தட்இஸ் தென்காசி குற்றாலம் அந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு 30 ஷூட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ண முடியாது, இந்த நல்ல பிரகாரம் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ண முடியாது ஒரு கட்டம். அது வந்து ஏப்ரலில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மார்ச் எண்டில் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ஏப்ரலில் ஃபாரின் போகணும். அது எந்த ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஜெர்மனில் போய் படம் பண்ணணும், ஜெர்மன் இல்லைன்னா ரஷ்யா தான், ஏன்னா அது மலையாள படம் ரஷ்யாவில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஜெர்மன் இல்லைன்னா ஜப்பான் எங்களுக்கு எந்த ஊரில் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த அந்த வெளிநாட்டில் போய் படம் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு வந்து சென்னையில் பேச்சு மாதிரி. இதில் மெயின் ரோல் வந்து ஒரு ரோபோ ஒன்று கிடைக்குது, அதெல்லாம் வந்து படம் பூரா சிஜி. இந்த ரோபோ வர சீன்ஸ் காட்சிகள் எல்லாமே சிஜி ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் அந்த படத்தை பற்றி. தட் இஸ் மலையாளத்தில் இந்த படத்துடைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படம். தமிழில் வந்து நாங்கள் கூகுள் குட்டப்பன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த குள்ளமான மனிதனுக்கும் அந்த பெரியவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. இந்த படத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஹீரோவா வந்து தர்ஷன், நம்ம பிக் பாஸ் போன வருஷம் இந்த சீசன் த்ரீல வந்து தர்ஷன் இருந்தாரு, அதுதான் தெரியும். ஸோ தர்ஷனும் ஹீரோயின் வந்து லாஸ்லியா, அவங்க அதே சீசன்ல வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு படம் இருந்தாலும் இந்த படத்தை முதல்ல முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரோலில் வந்து யோகி பாபா பண்ணுறாரு. அப்புறம் வந்து ராகுல், அவர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மூணு பேருமே இந்த படம் தான் அறிமுகம் நினைக்கிறேன், அறிமுகம் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க அது முன்னாடியே கம்மி பண்ண படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, சான்சஸ் இருந்தால் இல்லைன்னா இந்த படம் தான் அவங்களுக்கு அறிமுகம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல படம்ன்றது வந்து பார்த்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண சொன்னாங்க.
அதை மேலும் நல்லபடியா தமிழாக்கம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி, ஏன்னா மலையாள படம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி லைட்டர் வேற இருக்கும், இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலா கொஞ்சம் காமெடி எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் அதை விட இன்னும் நல்லா சிறப்பாக வரும் என்னோட நம்பிக்கை இருக்கு. அதற்கு முழு பொறுப்பாக இருக்க போகிறது வந்து இயக்குநர்கள் சபரி அண்ட் சரவணன். ஸோ அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட், இந்த ஹோல் டீமுக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கேன். நான் எனக்கும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, நான் ரொம்ப தயாரிக்காமல் அதில் பார்க்கணும் பண்ணிக்கிறேன். இந்த படம் நான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது போன மார்ச்லேயே வந்து என்னுடைய நண்பர் கருப்பையா அவர் தான் வந்து எனக்கு 35 வருஷத்துக்கு மேலே நண்பர்கள் அவருடைய அண்ணன் மகன் சாப்பிடும்போது சாப்பிடும் சொல்லி அவர் வந்து காவியா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கல்லல் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ அவங்க வந்து இந்த படத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தை படத்தை பற்றி நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மீட்டர் போட்டு. இப்போ வந்து அந்த தயாரிப்புக்கு வந்ததுனால பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு, ப்ளஸ் நடிப்பு வர. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சதையில் இருக்கிற பெரியவர் பத்திரிகை வணக்கம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நல்லா கொடுத்த ஒரு ஒரு நிகழ்ச்சி இது. இந்த கொரோனாவில் ரொம்ப டைம் லேட் ஆகி படம் ஷூட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுவும் நாங்கள் எல்லாருமே ரவிக்குமார் சாரோட படத்தை பார்த்து பார்த்தேன். அவங்க பேனர்லேயே படம் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ சார் சபரி சார் அண்ட் சரவண் சார் அவங்க அந்த படம் டிரைக் பண்ணாங்க. சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து ஒரு ரீட்டான படம் அது தமிழில் ரீமேக் பண்ணாங்க. ரவிக்குமார் சாரோட பேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பிக் பாஸ்ல இருக்கும்போது நீங்க எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க, ஸ்பெஷலா மீடியாஸ் தப்பையும் தொலைக்காட்சி நண்பர்கள். ஸோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு இதுக்கப்புறம் நமக்கு எல்லாரும் கிடைக்கணும்னு வேண்டி நினைச்சோம். ஹீரோயின் வந்து ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஜப்பான் லேடி தான் போட்டிருந்தாங்க. நான் இப்போ பர்டிகுலரா வந்து லாஸ்ட்லேயே அதை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது இலங்கை தமிழர்கள் தான் வந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நான் சொன்ன ஒரு ஜப்பான் பொண்ணு ஒரு ஃபாரின் லேடி பண்ணுறது வந்து நம்ம பக்கத்தில் தமிழ் பக்கத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. உழவு சுற்று வாரம் பண்ணது மேல்நாட்டு மருமகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதை விட ஒரு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து ஒரு இலங்கை தமிழ் பேசினா அந்த ஹீரோயின் தமிழ் பேசினா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் கரெக்டாக லாஸ்ட்லேயே ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க பிக் பாஸில் அந்த இலங்கை தமிழர் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாலும் சரி காரமாக பேசினாலும் சரி கோபத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த இலங்கை தமிழ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சென்டிமெண்ட் வந்து தென்னாலி படத்தில் கமல் சார் அந்த வருஷமாக பேசியிருப்பாங்க. ஸோ அதே பேனரில் நான் வந்து மறுபடியும் படம் பண்ணுறதுனால இந்த ஐடியா நான் கொடுத்ததுனா அவங்க ரெண்டு பேரும் அதை ரொம்ப பிடிச்சி ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ இலங்கை தமிழ் பெண்ணால் ஆசையாக ஒரு சில வார்த்தை முதல் தடவை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து கே சுரகுமார் சார் இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து, நீங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணாதான் அவர் இந்த படத்துல வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறதுல என்ன லாங்குவேஜ் தான் நான் வந்து கற்றுக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாம தர்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தர்ஷனோட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படம் வந்து நான் பார்த்தேன் மலையாளத்துல இந்த படத்துக்கும் தமிழ்ல வந்து எந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல. அதனால ரொம்ப சந்தோஷம். கேஸ்வரகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல என்னை வந்து இந்த படத்துக்காக கூப்பிட்டு. அது மட்டும் இல்லாமல் சபரி சார் சரவணி சார் ரொம்ப நன்றி. அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தேன் அந்த நேரத்திலே வந்து கலைஞர் வந்து சொல்லியிருந்தாங்க.
நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரிஜினல் கதையும் அவங்க என் கேரக்டர் பில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்றா இந்த படத்துக்கு வந்தோம். ஸோ நீங்க தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய காலை, ஆக்சுவலி இது வந்து சினிமா ஃபங்க்ஷன்ன்றது காட்டவே ஒரு பூஜைங்கிறத காட்டவே குடும்ப விழா இருந்தது. பிகாஸ் என் ரவிக்குமார் வந்து எனக்கு 35 வருஷம் முன்னாடியே இருந்தது. ஸோ எந்தெந்த சினிமாவும் சம்மந்தம் இல்லாமல் நான் 35 வருஷம் நல்லா பாட்டு வந்தேன். அந்த டைத்தில் இந்த படத்தை பற்றி பேச்சு வந்தது. ரவிக்குமார்ன்றது எல்லாருக்குமே என்ன சொல்ல தெரியும், இஸ் பக்கா கரெக்ட்லி இட் அஸ் அ பிஸ்னஸ். இத்தனை நாள் ஷூட்டிங், இவ்வளோ பட்ஜெட், இத்தனை தேதி ரிலீஸ், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக என்ன இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இருக்கிறதுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் இந்த விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்குமே அதை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸையுமே அவர் வேலை பேசி அதையும் லாபத்தையோட சம்பாதிச்சு இன்னைக்கு பூஜை போட்டிருக்காருன்னா அது அவருடைய கெட்டிக்காரத்தான். இதை நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை, அவருடைய கெட்டிக்காரத்தனா அவருடைய நாங்கள் வச்சிருக்க நம்பிக்கையில தான் இந்த படத்தை நாங்கள் வந்து எல்லாருமே ரைட்ஸ் பண்ணி நாங்கள் வெளியிடுறோம். ஸோ அந்தளவுக்கு ரிகார்ட்ஸ் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ல அதான் சொல்ற மாதிரி இது ஒரு தலைப்பிரசவம் மாதிரி, ஏற்கனவே முன்னாடி தலைப்பிரசவம் மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்து அது பெரியதாக ஆகிறது போகாமே பெரிய சக்சஸ் வரணும்னு எல்லாரும் இறைவனை கேட்டுக்கேன். நன்றி. தேங்க் யூ. படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து அவங்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது யார் பிராங்க் ஷோவில் தான் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப யூடியூப்ல ஃபேமஸ் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. திடீர் கோபப்படுறாரு, திடீர் டான்ஸ் ஆடுறாரு, திடீர் சிரிப்பாரு. எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி பேசுகிறேன் சார். சர்வை சார் அண்ட் சரண் சார் தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா யூடியூபருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்களோ நினச்சிட்டு பார்க்குறேன். நீங்கள் மேடை உட்கார வச்சதுக்கும் நன்றி. அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் பற்றி ஒரு சின்ன வார்த்தை, ஏன்னா ஒரு டேரக்டரை பார்த்து அவர் வந்து அதாவது எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஆனால் நான் யார் என்ன ஏன்னு தெரியாமல் சர்வை சார் சரவண் சார் வீடியோ காட்டி இந்த பையன்லாம் பண்ணுறான் கூப்பிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சொந்தம், அதாவது என் அண்ணனுடைய மகன் சர்வை 10 வருஷமாக என்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காரு. அவன் குடும்பம் கற்பன், என்னுடைய டாக்டர்ஸ் ஜனனி, மாலிகா, மோசன், இவங்க 5 பேர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த கம்பெனி உருவாயிருக்கு. ஸோ பத்ரா கூட நிறைய படங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எண்ணம் இருக்குது. என்னுடைய அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் புதிய இயக்குநர்கள் வச்சு சின்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள் சான்ஸ் வந்தால் பண்ணலாம். ஏன்னா பெரிய படங்கள் பண்ணணும்னா முதல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டேஸ் கொடுக்கணும். அப்படி பண்ண வரும்போது அதுவும் பண்ணலாம். இன்னொரு சின்ன படங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அரவிந்த் பிஎம்டபிள்யூன்னு ஒரு கதையை கொண்டு சொன்னார் அரவிந்த். அவர் வந்து என்னுடைய ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 8-9 மாதமாக இருக்கார். அவரும் அவருடைய குரூப்போட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்காரு. இது முடிக்கும் போதோ இல்லைன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணி அதுவும் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த படத்தில் ஹீரோவாக வந்து நான் டைரக்டர் விக்ரமன் சாருடைய சன் கனிஷ்கா இருக்காருங்க, கிளம்பிட்டார் கனிஷ்கா வந்து நீங்கள் போதி விக்ரம் சாருடைய சன் அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஏன்னா அவர் எல்லா ஒரு ஹீரோவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இருக்காரு. சாங்ஸ், டான்ஸு, ஃபைட்ஸு, அப்புறம் இந்த நடிப்பு, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் சபரி. என் வாழ்க்கை வந்து என் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தினர், ப்ரெஸ், மீடியா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மேடைக்காக நிறைய பேர் காத்துருந்தாங்க. இப்போ நாங்களும் அந்த மாதிரி ஆசையில் தான் இருந்தோம், நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆண்ட்ராய்ட் பண்ணி சொல்லி. ஸோ இங்கே ஒரு நல்ல படத்தை
அந்த கிரியேட் பண்ணுறோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம யார்கிட்ட வேலை கற்றுக்கோமோ, ஸோ அவர் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் எங்களுக்கு அமைஞ்சது, நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் அவரே டைரக்ட் பண்ண போகிறது ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான், ஸோ இன்னைக்கு இது என்னோட முதல் மேடையில் பேச்சு. ஸோ ஏதாவது தவறாக பேச மாட்டோம். அந்த எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறேன், வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற மேசன் மாஸ்டர் ரொம்ப பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம், அது பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் ரொம்ப கஷ்டம். அவங்க